வணக்கம். இன்று நாங்கள் ஒரு உயரிய பணிக்காக இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களுடைய பொன்னான மணித்துளிகளுக்குள் ஒரு 10 நிமிட நேரம் இந்த நமது நாட்டில் எம்முடன் கூட பிறந்து சாதனை செய்து ஆனால் தன்னுடைய மேற்படிப்பை தொடர்வதற்கு எங்களுடைய உதவிக்கரங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு குழந்தையை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். நிலான் தென்மராட்சி பிரதேசம், அதாவது சாவகச்சேரி பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு சிற்றூர், ஒரு கிராமம். மிகவும் வசதிகள் குறைந்த ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மிகவும் வசதி குறைந்த குடும்பத்தில் வாழ்ந்து இன்று யாழ் மாவட்டத்திலேயே காபத உயர்தர பரீட்சையிலே கலை பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற, யாழ் மாவட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்று சாதனை புரிந்திருக்கின்ற நிலானி என்று எங்கள் முன். அந்த குழந்தை தன்னுடைய உயர் கல்விக்காக சட்டத்துறையை தெரிவு செய்து கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சென்று தன்னுடைய சட்ட இளமாணி கற்கை நிறையை கற்க வேண்டும், தன்னுடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் நீதி வழங்கும் முகமாக சேவையாற்ற வேண்டும். இதுவரை காலமும் தந்தையை இழந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு வெளியிலே போய் வேலை செய்து குடும்ப சம்பாத்தியத்துக்கு தேவையானதை உழைக்க முடியாத ஒரு தாய், உடன் பிறந்த சகோதரிகள், இவர்கள் இதுவரை தியாகம் செய்து தன்னை உயர்த்தி படிக்க வைத்தது போல அவர்களையும் தான் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நல்ல மனதுடன், அத்துடன் எதிர்காலத்தில் தானும் இந்த சமூகத்துக்கு தன்னாலான பணியை, தன் போன்ற குழந்தைகளுக்கு வளரவர்களின் கல்வி வளர்ச்சிக்குரிய முன்னேற்றத்துக்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலினால் எங்களினுடைய கரங்களை தன்னுடைய உயர் படிப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலானி என்று உங்களுடன். வணக்கம் நிலானி. உங்களினுடைய கல்வி, அதிலே நீங்கள் பெற்ற அந்த உயர்ந்த நிலை, அந்த நிலைக்கு நீங்கள் இவ்வளவு வசதி குறைந்த ஒரு சூழலிலே, வசதி குறைந்த ஒரு குடும்பத்திலே இருந்து கொண்டு எப்படி உங்களால் அப்படி ஒரு நிலைக்கு வர முடிந்தது என்கின்ற ஒரு விளக்கத்தை எதிர்கால சந்ததியினருக்கு, உங்களை போன்ற குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி உதவி செய்வீர்களா? எனது பெயர் சாரா நிலானி. நான் வந்து மாவட்டத்தில் முதல் டைம் எடுத்து உள்ளேன். இதற்கு காரணம் எனது ஃபேமிலி இந்த ஒத்துழைப்பு தந்து அடித்து கூடுவேன். ஏனென்றால் ஃபுல் சப்போர்ட் செய்த வீனம் வேலியல் ஒன்றும் அப்படிலாண்டு நிறைய தங்களுக்கு ஹெல்ப் செய்ததுக்கு கேட்காம என்ன படி என்று ஊக்குவிச்ச வீனம் மற்ற பொருளாதார ரீதியாயும் கஷ்டம் வந்தாலும் கூட தாங்கள் ஏதாவது வழியில் உதவி செய்வன், நீ அதை பற்றி ஒன்றும் சிந்திக்காத படி என்று சொல்லி ஊக்கப்படுத்தின வீனம். அக்கா எல்லாம் டியூஷனுக்கு போய் அதில் வர இதில் வருமானத்தில் வந்து படிப்பிச்சவா, அப்படி எல்லா வழியிலையும் அது தெரியாத விளக்கங்கள் எல்லாம் சொல்லித்தார் அக்கா. ம தங்கச்சியாக எல்லாம் நிறைய வழியில் ஹெல்ப் செய்த வீனம் கேள்விகள் கேட்கறது அப்படி அணைவதில்ல, அப்படி ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. நல்லது. ஒரு அதாவது வசதி நிலையிலே குறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தாலும் அவர்களினுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பினாலே தன்னுடைய இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்திருக்கின்றது என்று மிக அடக்கமாக அவர் பதில் சொல்லி இருக்கின்றார். நிலானி, உங்களினுடைய எதிர்கால கனவு என்ன? நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக வந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ளீர்கள்? எனது இலட்சியம் வந்து சட்டத்திறனியாக உருவாகிறது. சட்டத்திறனியாக வந்து நாட்டுக்கு சேவை செய்யுது இருந்ததோடு வந்து எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கும் என்னாலான கெல்புகளை செய்து உதவி செய்கிறதான் இந்த விருப்பம். குடும்பத்தை வந்து முன்னேற்றதுக்கான
உங்களுடைய இவ்வளவு காலமும் உங்களுக்காக தங்களை தியாகம் செய்து கஷ்டப்பட்டே வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தினரை நீங்கள் அவர்களையும் கொஞ்சமாவது சிறப்பாக உங்களுடைய காலத்தில் வாழ வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள் இல்லையா? நிலானி, உங்களினுடைய கனவினை நிறைவேற்றுவதற்கு உரிய உதவியை உங்களுடைய குடும்பத்தினரால் எந்த அளவுக்கு வழங்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? அப்பா வந்து 2011 மரம் முறிஞ்சு விழுந்ததில் இயலாமல் 5 வருஷத்துக்கு இருந்து 2015 காலம் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு அம்மா வந்து நோய் வாய் வந்து என்னன்னு சொல்ற வருமானத்தை உழைக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபட இல்லாத ஒரு சூழ்நிலையால் கொஞ்சம் வருத்தங்கள் அப்படியா இருந்ததால் அக்கா தான் டியூஷனுக்கு போய் அப்படி வருமானங்களை ஈட்டுறது, மற்றது காணியல்ல இருக்கிற தேங்காயில் விற்கிற அப்படியான சூழ்நிலை, அதன் மூலம்தான் பொருளாதாரத்தை வந்து விட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்தேன். நிலானியினுடைய குடும்பத்தினரால் அவருடைய உயர்கல்வி நோக்கி, அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு கல்வி கற்றல், அங்கு தங்கியிருத்தல், இப்படியான செலவினங்களை பொறுப்பேற்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே வசதிகளுடன் வாழுகின்ற நாங்கள் திறமையுடன் பிறந்த இந்த குழந்தைக்கு திறமையான ஒரு கல்வி வாய்ப்பினை வழங்குவதற்கு 3 வழிகளில் நாம் மனம் வைத்தால் உதவ முடியும். 1, இந்த குழந்தையின் கல்வியை, அதாவது 4 ஆண்டுகள் சட்ட கல்வி, அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணியாக பயிற்சி பெற 1 ஆண்டு, இப்படியாக 5 ஆண்டுகள் அவருக்கான கல்வி பொறுப்பை ஸ்பான்சரை ஒருவர் ஏற்க முடியும். 2வது வழி, ஒரு குழுவினராக அவரின் அந்த கல்வி செலவுகளை பொறுப்பேற்று மேற்கொள்ள முடியும். 3வதாக, நாங்கள் பிரித்தானிய அரசு அல்லது வேறு நாட்டு அரசுகள் கல்விக்காக கடன் தொகையை கொடுத்து மாணவர்களை ஊக்குவிப்பது போன்ற ஒரு கடன் கொடுப்பனவு, மீள் கொடுப்பனவு முறையை நாங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தினால், வாழும்போதே நாங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு உதவிக்கும் மீள நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அதற்குரிய பதில் உதவியை, பதில் கடமையை செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த மனநிலையை குழந்தையின் மனதிலே விதைக்கவும், அவரில் அவர் செலுத்தும் அந்த மீழ்தொகையிலிருந்து இன்னொரு குழந்தையை படிக்க வைப்பதற்கு, உயர்த்துவதற்கு உரிய வழிவகைகள் தொடர்ந்து கொண்டே செல்லவும், உரிய ஒரு சூழலை, ஒரு நல்ல சுபீட்சமான வளமான சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தை நாம் வளர்த்தெடுக்க முடியும். இந்த முடிவுகள் எல்லாவற்றையும் உங்கள் கைகளில் ஒப்படைத்து மீண்டும் அடுத்த குழந்தையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.